இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அமுலவற்புவ திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இது இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை ஜெபத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை சித்தமே எனது விருப்பம் என்று வாழ்ந்த நம்முடைய தாய் அன்னை மரியாளை போல நாமும் இறை சித்தமே நம்முடைய விருப்பம் என்று வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நற்செய்தி வாசகத்திலே லூகாஸ் நற்செய்தி 1:26-38 வரை உள்ள இறைவாத்தியிலே 6 கப்ரில் என்னும் வானதூதனை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பினுடன் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவர் தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும். அதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம்முடைய முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தெடுத்திருக்கிறார். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இறை சித்தமே எனது விருப்பம் என்று வாழ்வோம். அன்புக்குரியவளே, மானிடராக பிறந்த மனிதர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே குறை உள்ளவர்கள்தான். இந்த குறையுள்ள நிலையோடுதான் அவர்கள் நிலை வாழ்வுக்கு இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் இதற்கு விதிவிலக்கு. எந்த பாவமின்றி இறைவனால் பாதுகாக்கப்பட்ட அவர் மனிதகுல மீட்புக்காக இறைவனால் அழைக்கப்பட்டார். அமுலோப்பியான அவரை இறைவன் அழைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பிறப்பால் அமுலோப்பியாக இருந்தாலும் அன்னை மரியாள் இந்த உலகத்திலிருந்து விலகி வாழவில்லை. தன்னுடைய ஆழ்ந்த விசுவாசத்தாலும் அன்பு செயல்களாலும் பிறர் மீது கொண்ட அந்த கரிசனையாலும் தன்னுடைய கன்னிமையும் தாய்மையும் தூய்மையும் வெளிப்படுமாறு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். இறைவனின் சித்தமே தனது விருப்பம் என்று இறைவனின் கையில் தன்னை ஒப்படைத்து வாழ்ந்ததால் விசுவாச வாழ்வின் முன்னத மாதிரியானார். அன்னை மரியா தனது கன்னிமையை இறை அருளால் தாய்மையாக்கி, தனது தூய்மையை அன்பாக்கி, இறை திட்டத்தை தன்னுடைய வாழ்வாக்கி வாழ்ந்தார். எனவேதான் அருள் நிறைந்தவராக ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டார். நாமும் நம்முடைய அன்பு செயல்களால் அந்த அன்னையின் அன்றாட வாரிசுகளாக மாற முடியுமா? எப்படி நாமும் நம்முடைய அன்பு அன்னையைப் போல இறை சித்தமே என்னுடைய சித்தம் என்று நான் வாழ்கிற பொழுது நாமும் அன்னையைப் போல வாழ்கின்றோம். இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அமல உற்பவம் என்பது பாவம் இல்லாமல் கருவுறக்கூடிய நிலை. அதனால் மரியாள் பிறப்பு வழி பாவத்திற்கு உட்படவில்லை. கருவிலே உருவான போதே அவர் பிறப்பு வழி பாவத்தின் பிடியில் சிக்கவில்லை. இப்படி
பாவக்கரை படியாத நிலைதான் அமல உற்பவம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் மூடி இருக்கிறார் என்ற அந்த வானதருடைய அந்த வாழ்த்துளியிலே நாம் கேட்கின்றோம். லூக்காஸ் செய்தி 1:28. ஆக மரியாமை போன்று அமல உற்பவமாக பிறக்கும் பேரு நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட நம் ஒவ்வொருவருக்குமே திருமுழுக்கின் மூலமாக பிறப்பு வழி பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். அதனால் நாமும் நிச்சயமாக மாசற்றவர்களாக ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ முடியும். அதற்கான தேவையையும் ஆற்றலையும் அருளையும் திருமுழுக்கில் நாம் பெறுகிறோம். நாம் மாசற்றவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைமகன் இயேசுவை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இன்றைய முதல் வாசகத்துல முதல் ஏவாள் என்று அன்னை மரியாவை வேறுபடுத்தி ஏவா கீழ்ப்படியாமையால் வரவழைத்த அந்த சாபத்தை அன்னை மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதனால் சரி செய்கிறார். இயேசுவும் இவ்வாறே இறைவனின் திட்டத்திற்கு பணிந்ததால் மாந்தர் அனைவரையும் மீட்க முடிந்தது. நான் ஆண்டவின் அடிமை, உம்முடைய சொற்படியே ஆகட்டும் என்று மரியாவும், ஆனாலும் என் விருப்பப்படி என்று உம்முடைய விருப்பப்படி என்று இயேசுவும் கூறி அந்த இறை திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மாசற்றவர்களாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அந்த திட்டத்தின்படி வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த உடலையும் உள்ளத்தையும் பாவத்திலிருந்து தொடர்ந்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாள் பாதுகாத்தார். ஆணவத்திற்கும் சிறிது கூட இடம் கொடுக்காமல் தாழ்ச்சியோடு இறை திட்டத்தை நிறைவேற்ற அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தார். நாமும் நமது திருமுழுக்கின் புனிதத்தை அந்த மாசற்ற வாழ்வின் வழியாக நாம் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். பல்வேறு சோதனைகளும் மின்னல்களும் அன்னை மரியாள் அதை தாங்கிக் கொண்டு எவ்வாறு எள்ளளவும் பாவக்கரையின்றி வாழ்ந்தாரோ அதே போல நாம் அவரை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகள் பிரச்சனைகள் அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு எந்த ஒரு தீங்கு செய்யாமல் ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழ அன்னை மரியாள் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவளே, 1946 நவம்பர் 24 முதல் 1947 டிசம்பர் 8 வரை இத்தாலி நாட்டில் உள்ள மோந்தேக்கியாரி என்ற சிறிய பட்டணத்தில் உள்ள ஆலயத்திலே சகோதரி பியரினா என்பவர்களுக்கு பரிசுத்த கன்னித்தாய் 11 காட்சி தந்தார். காட்சி தந்த கன்னித்தாய் தன்னை தேவ ரகசிய ரோஜா என்று அழைக்க சொன்னார்கள். 1947 டிசம்பர் 8 மதிய வேளையிலே விசேஷமான ஒரு காட்சியாக இருந்தது. அன்று கன்னித்தாய் இறுதியாக சகோதரி பியரினா அவர்களுக்கு காட்சி தந்தார். அந்த நேரத்தை இறை அருளின் நேரமாக கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் கடவுளின் சித்தத்திற்கு இணங்கி எதை கேட்டாலும் அது அவருக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆக அன்புக்கருளே, இறை அருளின் நேரம் நம்முடைய தாயினுடைய வேண்டுகோள். ஆக இது இந்த நாளிலே 12 முதல் 1 வரை விசேஷமான இந்த இறை அருளின் நேரத்திலே திருப்பாடல் 51 நாம் உருக்கமாக சொல்லி ஜெபிக்கலாம். நம்முடைய இல்லங்களிலே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, ஆலயத்திலே அமைதியாக உட்கார்ந்து அன்னை மரியாள் வழியாக நம்முடைய ஜெபங்களை நம்முடைய தேவைகளை ஜெபமாலை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது விசேஷமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி அன்புக்குரியவர்களே, இந்த இறை அருளின் ஆசீர்வாதத்துக்குரிய இந்த நாளை நம்முடைய தாயோடு நாம் இந்த நாளை நாம் சந்திக்கிற இந்த நாளில் அன்னையினுடைய வழியில் நாம் பயணிப்போம். நம்முடைய அன்பு தாய் நமக்கு சொல்லித்தந்த இறை சித்தத்தின்படி வாழ்கிற பரிசுத்தமாக தூய்மையாக வாழ்கிற அந்த குணத்தை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கலாமா? அன்னை மரியாளின் அமல உற்பவ திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய அன்னை இறை சித்தத்திற்கு தன்னையே கொடுத்து வாழ்ந்தது போல
நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை சித்தத்திற்கு பணிந்து ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்போம். அம்மா நான் உங்களுடைய பிள்ளைமா, அம்மா நான் உங்களுடைய பிள்ளை, இது இந்த நாளில் இது உங்களை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன், என்னை பாருங்கம்மா, அழகு மளிரும் கண்களும் விண்மீன் போல அமல உற்பவியாக இதோ நீங்கனே பார்த்து கொண்டிருக்கிறேன், கரங்கள் குவிக்கிறம்மா, இதோ உங்களுடைய திரும்ப முகத்தை பார்க்குறம்மா, என்னை பாருங்கம்மா, என்னை பாருங்கம்மா, எனக்காக பரிந்து பேசுங்கம்மா, என்னுடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசுங்கம்மா, இறை சித்தத்தின்படி நானும் என்னுடைய குடும்பமும் வாழணுமா. எங்கள் அமல உற்பவியே, உம்மை எங்கள் இதயம் வாழ்த்திடுதே. அம்மா அம்மா என்னை பாருங்கம்மா, அம்மா என்னை பாருங்கம்மா, நான் ஆண்டவரின் அடிமை, மது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை சித்தத்தை இறை திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றினீங்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறை பராமரிப்பை விட்டு விலகாம இறை பராமரிப்பு என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து உங்களை போல் நான் வாழணும், ஒரு புனிதமான ஒரு தூய ஒரு வாழ்க்கையை வாழணும். அம்மா என்னை பாருங்கம்மா, உம்முடைய வழியில என்னை வழி நடத்துங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா. காரங்களை குவிக்கின்றே, திருமுகம் பார்க்கின்றே, காரங்களை குவிக்கின்றே, திருமுகம் பார்க்கின்றே, மனம் குளிர அழைக்கின்றே, எங்கள் அமல உற்பவே, உம்மா உம்மா இதயம் வாழ்த்தினுனே, வாழ்க மாறினே. கரங்களை குவிக்கின்றேன், உம் திருமுகம் பார்க்கின்றேன், மனம் குளிர அழைக்கின்றேன், அம்மா அம்மா அம்மான்னு அழைக்கிறேன். அம்மா என்னை பாருங்கம்மா, அம்மா என்னுடைய குடும்பத்தை பாருங்கம்மா, அம்மா நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாம், நீங்க இல்லைன்னு என் வாழ்க்கை இல்லை, என்னுடைய குடும்பம் இல்லை, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ துன்பம், எத்தனையோ துயரம், வாழ்க்கையில சோர்ந்து போன நேரத்தில் அம்மானு கூப்பிட்டேன், அம்மா நீங்க என்ன கைவிடலை, அம்மா இதோ உங்க அருள் துணையில நான் வாழணும், என்னுடைய குடும்பம் வாழணும், என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, இறை சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில தெரிந்து வாழ்க்கையில் என்ன துன்பம் என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில துவண்டு போகாம அம்மா உங்களுடைய பிரசனத்தில் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் தாங்கம்மா. அம்மா இந்த நாள் எனக்காக பருந்து பேசுங்கம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய குடும்பத்திற்காக பருந்து பேசுங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, இதோ வந்திருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, குறையெல்லாம் நீக்குங்கம்மா, கரம்பிடித்து வழி நடத்துங்கம்மா, குறை நீக்கி வழி நடத்துங்க தாயே, கரங்களை குவிக்கிற உம்முடைய திருமுன் பார்க்கிற உமையே பார்க்கிற அம்மா நீ வாழ்க, அமல உற்பவே நீ வாழ்க. இயலாமல் இறக்கமல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.